இன்றைய தினம் மாமனிதர் ஜோசப் பெரேரா சிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். 17 ஆண்டுகளுக்கு முன்னர் 2005 டிசம்பர் மாதம் 25 தேதி அதிகாலை 12 மணி கடக்கின்ற பொழுது மட்டக்களப்பு தேவாலயத்திலே பேராயர் கிங்ஸ்லி சுவாமிலி ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அங்கே நுழைந்த கருணா பிள்ளையான் துணை இராணுவ குழுவினாலே ஜோசப் பெரேரா சிங்கமையா அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய படுகொலைக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அவருடைய படுகொலையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையான் இந்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் பதவியேற்ற பிற்பாடு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். படுகொலையாளிகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நீதி கிடைக்காமல் அவருடைய குடும்பத்தினரும் தமிழ் மக்களும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜோசப் பெரேரா சிங்கமையா அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு ஆளுமை மிக்க ஒரு மூத்த தலைவர். அவருடைய இழப்பு மட்டக்களப்பு மண்ணுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திற்கும் ஈடு செய்யப்பட முடியாத ஒரு பேரிழப்பு. 2002 சமாதான உடன்படிக்கையின் பின்னர் விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு ஜனநாயக அரசியல் தலைவராக அந்த செயல்பாட்டிற்கு வலி சேர்த்து தமிழ் மக்களுடைய நீண்டகால இன பிரச்சினைக்கு ஒரு உறுதியான நிலையான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்த விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை முயற்சிக்கு முழுமையாக துணையாக இருந்து செயல்பட்ட ஒருவர். அவர் ஒட்டையாட்சியையும் 13 திருத்தச் சட்டத்தையும் அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து செயல்பட்ட ஒருவர். அந்த காலப்பகுதியிலே அந்த விடுதலை புலிகளையும் அந்த பேச்சுவார்த்தை முயற்சிகளையும் குழப்புவதற்கு விரும்பிய இலங்கை அரசாங்கம் இந்த தமிழ் தலைமைகளை தங்களுடைய கைகளுக்குள் போட்டுக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது சம்பந்தன் அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக செயல்படுவதற்கு திரைமறைவிலே அவர் தயாராகி செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலே விடுதலை புலிகளுடைய அந்த முயற்சிக்கு முழுமையாக பக்கபலமாக நின்ற ஒரு மூத்த அரசியல் தலைவராக கூட்டமைப்புக்கு தலைமையேற்கக்கூடிய சகல தகமைகளையும் கொண்டிருந்த ஒரு மூத்த தலைவராக இருந்த ஜோசப் பெரேரா சிங்கமையா அவர்களை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கம் தங்களுடைய கூலிப்படைகளை வைத்துக்கொண்டு படுகொலை செய்திருந்தார்கள். உண்மையிலே அவர் உயிர் துறக்காமல் இருந்திருந்தால் அவர் பெரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகி இருக்கும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அவர் தமிழ் மக்கள் மீதான இந்த இன ஒழிப்பு யுத்தத்திற்கு எதிராக அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து சர்வதேச ராஜதந்திர அளவிலே வந்து அவர் மிகப்பெரிய அளவிலே ஒரு முயற்சியை இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக அவர் மேற்கொண்டிருப்பார். அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்காகத்தான் எங்களை பொறுத்தவரையிலே அவருடைய படுகொலை நடைபெற்றது என்பது எங்களுடைய சந்தேகம். உண்மையிலே ஜோசப் பெரேரா சிங்கமையா அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க ஒரு அரசியல் தலைவர். விடுதலை புலிகளுடைய தலைமையிலே தான் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்த ஒருவர். நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு ஆரம்ப காலங்களில் 2004 தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே எங்களை அந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளிலே வழிநடத்தி இந்த கொள்கையின்பால் எங்களை நெறிப்படுத்தி இந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் பயணத்திற்கு வலி சேர்க்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுப்பதிலே அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வந்த ஒருவர். உண்மையிலே அவரை இப்போ இழந்தது என்பது எங்களுடைய தேசத்திற்கு ஈடு செய்யப்பட முடியாத இழப்பு. அவரை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்ற இந்த நேரத்திலே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமாக இருந்தால் அவர் எந்த கொள்கைக்காக உறுதியாக நின்றாரோ, அதாவது வந்து தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு வேண்டும் என்பதிலும் ஒட்டி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதன் கீழ் 13 திருத்தச் சட்டம் மாகாண சபைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலே அவர் உறுதியாக இருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்ற சூழலிலே இன்று அவருடைய நினைவேந்தலை 17வது ஆண்டிலே கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இந்த தமிழ் தலைமைகள் அவருடைய பாசறையிலே வளர்ந்த தமிழ் தலைமைகள் கூட துரதிருஷ்டவசமாக
பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தி தொடக்கப்புள்ளி என்ற போர்வையிலே ஒரு புதிய அரசியலமைப்பை அங்கு ஆதரிப்பதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விடயம். ஆகவே ஜோசப் பெரராசிங்கம் ஐயா மீது நாங்கள் மதிப்பு வைத்திருப்பது உண்மை என்று சொல்லி சொன்னால், அனைத்து தரப்பினரும் இந்த 13-ஆம் திருத்த சட்டம் மாகாண சபையை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி, ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். மாறாக 13-ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதை திரைமறைவிலே அவர்கள் ஒரு சதி முயற்சியாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ள வைப்பதற்காக வந்து அதை தொடக்கப்புள்ளி என்றும், தாங்கள் சமஷ்டியை நோக்கி செல்கிறோம் என்றும் அந்த ஏமாற்றுவாத வார்த்தைகளை கைவிட்டு ஒட்டியாட்சியை முற்றாக நிராகரித்து 13-ஐ முற்றாக நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை நோக்கி உழைக்க வேண்டும். அதுதான் உண்மையிலே ஜோசப் பெரராசிங்கம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆத்மசாந்தியாக இருக்கும். அதை நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் அந்த பாதையிலே சரியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே ஜோசப் பெரராசிங்கம் ஐயாவினுடைய இழப்பால் துயரித்து இன்று வரை வாடிக்கொண்டிருக்கின்றவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் இன்னொரு உடையதையும் தெரிவிக்க விரும்புகிறோம். ஐயா இந்த கொள்கைகளை கைவிட மறுத்ததனால், இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்ததனால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கொள்கை, அவருடைய எந்த லட்சியத்திற்காக அவர் உறுதியாக நின்று உயிர் நீத்தாரோ அந்த லட்சியத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்று வரை எங்களுடைய அரசியல் இயக்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை அவர்களுக்கு நாங்கள் உறுதிபட கூறி, இந்த பாதையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதனையும் உறுதிபட கூறி ஆத்மசாந்தியடைய பிரார்த்தித்து விடை வருகின்றேன். நன்றி.